நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் மல்லிப்பூ செடிக்காக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருளை வந்து நிறைய பேர் மறந்துருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த பொருள் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பாப்புலராகவும் இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும், மாடு இருக்கிற வீட்டிலலாம் இந்த பொருள் இருக்கும். இந்த உரத்தை வச்சு தான் அந்த காலத்தில் வந்துட்டு மல்லிப்பூ செடியிலெல்லாம் போட்டு விடுவாங்க. நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் போட்டு விடுவாங்க. மல்லிப்பூ செடி தார்மாராக பூக்கும். இந்த ஃபர்டிலைசர் 15 டேஸ் ஒன்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது மேக்ஸிமம் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்லோ ப்ராசஸில் நிறைய முட்டுக்கள் வைக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் வராது, இலைகளெல்லாம் மஞ்சத்தன்மையாக மாறாது. அதே மாதிரி மொட்டுக்களும் நிறைய வச்சு பூக்களும் எதுவுமே கீழே விழாமல் எல்லாமே பூக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர். ஸோ அந்த ஃபர்டிலைசர் என்னன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி தண்ணி தான். அந்த பொருளை ஊற வைக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி கழுவுற தண்ணி கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சாதா தண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது தாங்க வரட்டி. அந்த காலத்தில் மாடு வச்சுருக்கிற வீட்டில் எல்லாருமே வரட்டி தட்டுவாங்க. ஸோ இந்த வரட்டி வந்துட்டு இப்போ தட்டுறதில்ல, ஆனால் வந்துட்டு கிராம சைடில் தட்டுறாங்க. அதை வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. 6 பீஸ் வந்துட்டு 30 ரூபா. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி நீங்கள் வந்து அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு விட்டுருங்க. அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி, அப்படி இல்லையா சாதா தண்ணி, ஏதாவது ஒன்று ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு வரட்டின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வரட்டியை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பீஸ் பெருசாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு டெய்லி காலையில் சாயந்தரம் வந்து நல்லா குளிக்கி விடணுங்க. குளிக்கி விட்டுட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க, வெயில் பட வேண்டாம். இப்போ நான் வந்துட்டு இதை 5 நாள் விட்டுட்டேங்க. 5 நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இதை வந்துட்டு இது பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்ட்டு, அந்த வரட்டியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. ஸோ இந்த வரட்டின்றது ஒன்றுமே இல்லைங்க, மாட்டோட சாணத்தை வந்துட்டு செவுத்தில் அடித்து அதை நல்லா காய வைப்பாங்க. காய வச்சு அதை வந்து அடுப்பு வந்து எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வரட்டி. இப்போ வந்துட்டு இந்த கஞ்சி தண்ணி நம்ம கலந்துருக்கோம் பாருங்கள், இது வந்து 1 லிட்டருக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 மடங்கு தண்ணி கலக்கணும், சரிங்களா? நீங்கள் தண்ணி கலந்து ஒரு ஒரு மக்கு, பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கும், சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கும் நீங்கள் உங்கள் மல்லிச்செடிக்கு கொடுத்துட்டு வரலாம். தண்ணியில் நீங்கள் கலக்கும் போதே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த வரட்டியனால் நல்லா தூளாக்கிக்கோங்க. அதை தூக்கி போட்டுற வேண்டாம், அது நல்லா மக்கிடும் நீங்கள் செடியில் போட்டிங்கன்னா. அதனால் அதை நல்லா தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. ஸோ இப்போ இது ஏன் நம்ம கொடுக்கணும், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? வரட்டியில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்ஃபர், மெக்னீஷியம் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். கஞ்சி தண்ணி வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் ரெண்டும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து மஞ்சள் கலராக இருக்கிற இலைகளை அழிச்சிட்டு புது இலைகளை பச்சை கலரில் வர வைக்கும். அடுத்தது வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வர வைக்கும். மொட்டுக்கள் எதுவுமே கீழே விழாமல் எல்லாமே பூக்களாக மாறுறதுக்கு உதவும். அடுத்தது இதை நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். வேர்பகுதியில் கொடுக்கும்போது ரூட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வேரெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக, நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளரும்.
இதை எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.